அண்மை காலமாக சமாந்துரை பொ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரதிவு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பாகவும் அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் நேற்று காரதிவு பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசரி தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது காரதிவு பிரதேச பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் காரதிவு பிரதேச செயலாளர் சினார் ஜெகராஜன் சம்மாந்துரை போலீஸ் குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி வை விஜயராஜா மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் பதிவு பிரதேச சபை உறுப்பினர்களான முனா காண்டிபன் தானா மோகனதாஸ் அவன்னா பூபால ரத்னம் மற்றும் ஆலய தலைவர்கள் அதிபர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருட்டுகளை கட்டுப்படுத்துவதில் போலீசாருக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எவ்வாறு பெறலாம் என்பதையிட்டு முதலில் கலந்துரையாடப்பட்டது கூட்டத்தில் எடுத்த தீர்மானங்களின்படி காரதீவில் குறிப்பாக இரவு வேளைகளில் முப்படையினருடன் இணைந்து போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவது என்றும் இது தொடர்பான விழிப்புணர்வூட்டும் தகவலை சகல ஆலய ஒலிபெருகளின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது கூட்டத்தில் அதிபர் இனா ரகுபதி சமூக செயற்பாட்டாளர்களான வேணா ராஜேந்திரன் அவனா பூபாலரத்னம் இனா குணசிங்கம் சனா தங்கவேல் வீட்டி சகாதேவராஜா ஆகியோர் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினர் காரிதீவு உப போலீஸ் நிலையம் தொடர்பாகவும் பிரதிநிதிகள் பல எதிர்மறையான கருத்துக்களையும் வழங்கினர் இறுதியில் பொதுமக்கள் பூரணமாக போலீசாருக்கும் முப்படையினருக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதென்றும் முடிவு செய்யப்பட்டது